மாடி ஆத்தாடியோ, நான் பாட்டுக்கு சந்தைக்கு போகலான்ட்டு கூடையை தூக்கிட்டு கிளம்புனா இங்கே என்ன ஒரே சலசலப்பாக இருக்குது? என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க எல்லாம் இங்கே உட்காந்துட்டு? வாசிக்க சொல்லும்போது மட்டும் நல்லா சத்தம் வருது, பேச சொன்னால் ஒரு சத்தமும் இல்லையே. சரி, இப்போதான் தான் தெரிஞ்சது இது மக்கள் இசை நிகழ்ச்சின்னு. நானும் ஊரை பார்க்க போயிடலாம் அப்படின்னு தாங்க நினச்சேன். போகிறதுக்கு முன்னே சொந்தக்காரங்களுக்கெல்லாம் ஏதாவது வாங்கிட்டு போனோம் இல்லையா, அதுக்காக சந்தைக்கு போனேங்க. அங்கே ஒரு செய்தி நடந்துச்சு, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி போட்டுட்டு திரும்பவும் ஊருக்கு போகலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி வந்தேன். எங்கே நம்மளுடைய சின்ன அண்ணன் பெரிய அண்ணன்? அவங்க இல்லை, அதனால தான் எல்லாம் அமைதியாக இருக்கீங்க. அவங்க வந்தாங்கன்னா எல்லாம் ஆட்டத்தை போடுவீங்க இல்லையா? கூப்பிட்டுருவோமா அவங்கள? நீங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, என் சின்ன அண்ணனை இப்போ கூப்பிட போகிறேன், வரப்போறாரு பாருங்க. ஒருத்த நாடு கோப்பண்ணே, வாங்கண்ணே வாங்கண்ணே. நல்லா இருப்பீங்கண்ணே நீங்க. அண்ணே, ஒரு அநியாயம் நடந்துச்சுன்னே, என்னால பொறுக்க முடியல, மூச்சு வேற வாங்குது. கொஞ்சம் அண்ணே, என்னன்னு சொல்லு, நானு அண்ணனு கேட்டுறோம். அத நீங்க கண்டிப்பா கேட்டாகணும். மூச்சு இறக்கிது, உட்காந்துக்கவா? சத்தே, என்ன பார்த்தா ராசா, உட்காரியா உட்காரியா? அம்மாடி அத்தாடி, சரிங்கம்மா, பஞ்சாயத்துன்னு சொன்னீங்களே, என்ன அது? இந்த அநியாயத்தை நான் எங்கன்னு போய் சொல்றது, என்னன்னு சொல்றதுன்னு தெரியலையே. என்னம்மா அநியாயம்? சந்தைக்கு போனேன். சரிங்க, நான் ஊருக்கு போறேன்னு உங்ககிட்ட சொன்னேன். ஆமா, ஊருக்கு போகலாம். அதுக்கு முன்ன சொந்தக்காரங்க உறவுகாரங்க எல்லாத்துக்கும் ஏதாவது வாங்கிட்டு போலான்னு இங்க சந்தைக்கு போனேங்க. சந்தைக்கு வந்த? ஆமா, நான் கேள்விப்பட்டேன். ஆமாண்ணே, போய் இளநிய பார்த்தேன். இளநி இளநி வாங்கலான்னு இளநிய பார்த்தேன். ரெண்டு நாள் ஆகும்ட்டான். செயற்கை உரம், நம்மளுக்கு எதுக்குங்க உரம்? நம்ம ஊர்ல பஞ்சகாவியம் இல்லையா, நம்ம பண்ணலையா? இயற்கை உரத்தை விட்டுட்டு ஏன்னா செயற்கை உரத்தெல்லாம் விக்கிறானுங்க? இந்த அநியாயத்தை எங்க போய் கேப்பேன்? பொருளா வாங்கி சாப்பிடுங்க. இயற்கை உரத்தை மட்டுமே நம்ம பயன்படுத்தணும், அதை மக்களுக்கு சொல்லி போடுங்க சரிங்களா? நம்ம பாட்டுக்கு போயிடுவோமா? எனக்கு வந்து பத 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 பதந்து, அதனால உங்க பாட்டை கேட்டேன்னா கொஞ்சம் மனசு ஆறும், சந்தோஷமா ஊருக்கு போவேன். ஏன்னா சந்தைக்கு வந்துடலம்மா. ஆமா, சந்தைக்கு வந்து சண்டையோட வந்துருக்குற. சண்டையோட என்ன? ஆமாம்மா, அது வம்புதான். அது என்னன்னா, நம்ம கிட்ட வம்பு பண்றான். ஆமா ஆமா, நல்ல பொருளா கேட்டா நம்ம கிட்ட வம்பு பண்றான். என்ன பண்றது இல்லையா? அதனால சந்தையில இருந்து ஒரு பாட்டு பாடுவோமா? பாடிடுவோம், கண்டிப்பா பாடிடுவோம். மாட்டு வண்டி போட்டி பட்டணத்தை பார்க்க போறேன், மாட்டு வண்டி போட்டி பட்டணத்தை பார்க்க போறேன். அத்திப்பட்டு வாங்கித்தாரு நீயும் ஆரியா, அத்திப்பட்டி மச்சானுக்கு ஜோடி தாரியா. மாட்டு வண்டி போட்டி பட்டணத்தை பார்க்க போறேன், அத்திப்பட்டு வாங்கித்தாரு நீயும் ஆரியா.
அத்திப்பட்டி மச்சானுக்கு ஜோடி தாரியா, என் அத்தம்மா வரத்தினமே ஒத்துக்கிறியா, அத்தனையும் கொட்டி தாரன் கட்டிக்கிறியா, என் அத்தம்மா வரத்தினமே ஒத்துக்கிறியா, அத்தனையும் கொட்டி தாரன் கட்டிக்கிறியா. தம்மாட்டு வண்டி பூட்டி பட்டணத்தை பார்க்க போற, நெத்தி போட்டு வாங்கி தாரண்ணியும் ஆரியா, ஓ அத்திப்பட்டி மச்சானுக்கு ஜோடி தாரியா, என் அத்தம்மா வரத்தினமே ஒத்துக்கிறியா, அத்தனையும் கொட்டி தாரன் கட்டிக்கிறியா, என் அத்தம்மா வரத்தினமே ஒத்துக்கிறியா, அத்தனையும் கொட்டி தாரன் கட்டிக்கிறியா. ஒத்தையடி பாதையில அத்தி மரம் பூத்தது போல் கத்திரி பூசேல கட்டி எங்க போற, நான் கட்டி வச்ச மெத்த வீடு எப்ப வார. ஒத்தையடி பாதையில மரம் பூத்தது போல் கத்திரி பூசேல கட்டி எங்க போற, நான் கட்டி வச்ச மெத்த வீடு எப்ப வார. அடி சித்திரமே செல்ல குட்டி, சித்திக்கீர வெல்ல கட்டி, சித்திரமே செல்ல குட்டி, தித்திக்கீர வெல்ல கட்டி, சித்திரையில் தாலி கட்டி சேர போற. அத்த வீட்டு குற்றத்திலே தொட்டில் ஒண்ணு கட்ட சொல்லி நித்திரைக்கு வெளி கட்டி போட போற. அடி ரட்டம் மாட்டே, ரட்டம் மாட்டே, ரட்டம் மாட்டு வண்டி ஊட்டி பட்டணத்தை பார்க்க போறேன், எத்தி போட்டு வாங்கி தாரேன் நீயும் வாரியா, ஓ அத்தி வட்டி மச்சானுக்கு ஜோடி தாரியா, என் அத்தம்மா வரத்தினமே ஒத்துக்கிறியா, அத்தனையும் கொட்டி தாரேன் கட்டிக்கிறியா, என் அத்தம்மா வரத்தினமே ஒத்துக்கிறியா, அத்தனையும் கொட்டி தாரேன் கட்டிக்கிறியா. பள்ளி கத்தும் பலனுக்கு பஞ்சாங்கத்தை நோட்டம் விட்டேன், சொல்லி வச்ச மாதிரிய ஒன்ன பார்த்தேன். நேரம் வரும் காத்திருக்கு, வெள்ளி நீலா காத்திருக்கு, தக் 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 தன் நேரம் வரும் காத்திருக்கு, அங்க வெள்ளி நீலா காத்திருக்கு, அட நேரம் வரும் காத்திருக்கு, வெள்ளி நீலா காச்சிருக்கு, சொல்லடி நீ தேதி ஒன்னும் சீக்கிரம் வாரே, அடி சொல்லடி நீ தேதி ஒன்னும் சீக்கிரம் வாரே. ரத்தம் மாட்டு வண்டி பூட்டி பட்டணத்தை பார்க்க போறேன், அத்தி போட்டு வாங்கி தாரேன் நீயும் வாரியா, ஓ அத்திப்பட்டி மச்சானுக்கு ஜோடி தாரியா, என் அத்தம்மா வரத்தினமே ஒத்துக்கிறியா, அத்தனையும் கொட்டி தாரன் கட்டிக்கிறியா, என் அத்தம்மா வரத்தினமே ஒத்துக்கிறியா, அத்தனையும் கொட்டி தாரன் கட்டிக்கிறியா. ஆமா ஆமா ஆ
போடா வேகமா தா. சுத்து பத்து அட சுத்து பத்து அந்த சுத்து பத்து வத்த குண்டு சுத்தி வர தோட்டம் உண்டு அத்தனைக்கும் அதிபதி நான் தானே என் முத்தாளக்கும் பச்சை கிளி நீ தானே. சுத்து பத்து வத்த குண்டு சுத்தி வர தோட்டம் உண்டு அத்தனைக்கும் அதிபதி நான் தானே என் முத்தாளக்கும் பச்சை கிளி நீ தானே. பத்திரிக்கை கேட்டடிக்க என் உத்தமிய ஒத்துக்கிட்டா, பத்திரிக்கை கேட்டடிக்க உத்தமிய ஒத்துக்கிட்டா, பத்திரத்தை சத்தியமா மாத்தி தாரேன். பத்தருக்கும் செய்தி சொல்லி பத்தர பொன் மாலை கட்டி பத்திரி கடுத்துல நான் போட போறேன். அடே ரட்டம் மாட்டு ரட்டம் மாட்டு ரட்டம் மாட்டு வண்டி பூட்டி வண்டி பூட்டி ரத்தம் மாடு ரத்தம் மாடு வண்டி பூட்டி வண்டி பூட்டி ரத்தம் மாடு ரத்தம் மாடு வண்டி பூட்டி ரத்தம் மாடு வண்டி பூட்டி ரத்தம் மாடு வண்டி பூட்டி ரத்தம் மாடு வண்டி பூட்டி ரத்தம் மாட்டு வண்டி பூட்டி பட்டணத்தை பார்க்க போற கத்தி கொட்டை வாங்கித்தாரு நீயும் வாரியா கத்திப்பட்டி மச்சானுக்கு ஜோடி தாரியா ரத்தம் அவரத்தினமே ஒத்துக்கிறியா அத்தனையும் குட்டித்தாரன் கட்டிக்கிறியா ஏன் ரத்தம் அவரத்தினமே ஒத்துக்கிறியா அத்தனையும் குட்டித்தாரன் கட்டிக்கிறியா தன்னானே தன்னானே என்னமா பராமரிப்பாரு தெரியுங்களா, எருதுகளை அருமையா வச்சு காப்பாருங்க. நல்லா இருப்பீங்க அண்ணே, நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. அருமையா பண்ணாங்க, நீங்க அருமையா பாடுனீங்க, நீங்க அருமையா ஆடுனீங்க. போங்க. எப்படி இருந்தது நம்ம அண்ணனோட? அண்ணன் பாடன தம்பி ஆடணுமா இல்லையா? கண்டிப்பா, அது எல்லாருமே ஆடிடுவோம்மா. அண்ணன் பாட்டு என்ன விஷயத்தோட பாடுறாரு, எவ்வளவு அணுக்கள் அதுல. ஆமா ஆமா, அது மெய்சீர் எடுத்து நின்னையா, இப்ப ஆடணுமா இல்லையா? கண்டிப்பா. அப்ப அந்த ஏதாச்சும் ஒரு உணர்வை பிரதிபலிக்கணுமா இல்லையா? ஆமா, அது பக்கத்துல உட்காந்துட்டு ஆடலன்னா அப்புறம் என்ன இருக்கு? இந்த பாட்டுக்கு அர்த்தம் பக்கத்துல உட்காந்துட்டு ஆடல, நம்ம அதிருது. நமக்கு இங்க அதிருது, அங்க பாத்துட்டு இருக்க நம்ம மத்த பயக எல்லாம் ஆடிட்டு இருப்பாங்க அங்க. சரி, அருமையான முத பாடலை நீங்க கொடுத்து புட்டீங்க, அடுத்து என்ன கொடுக்கலாம்னு பாருங்க. திரு 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 முழிக்கிறீங்களா இல்ல எடுத்துட்டீங்களா? ரெடியா இருக்குல்ல? தயாரா இருக்கீங்க? தயாரா இருக்கேன். நாங்களும் தயாரா இருக்கோம். அதுக்குள்ள அவசரப்படாங்க. எனக்கு ஒரு உங்க குரலால நீங்க ஒரு பாட்டு பாடணும் சகோதரர். என்னென்னா, நீங்கள் பல பாடல் பாடி நான் கேட்டிருக்கிறேன். சரி. ஆனால் நம்மளுடைய உணர்ச்சி பாவலர் காசி அனந்தையா, காசி அனந்தையா பாடல் வந்து நீங்கள் நிறையா பாடுவீங்க, நம்மளும் பாடிக்கிட்டு பாடிட்டுருக்கோம். ஆனால் உங்களுக்குன்னு ஒரு உங்களுக்குள்ள ஒரு தன்மையிலேயே ஐயாவுடைய பாடலை அந்த வேறு ஒரு மட்டும் மேல் நீங்கள் பாடுவீங்க. ஆமாம், அந்த பாட்டை எனக்கு கொஞ்சம் பாடுங்களேன். பாடிடவா? அண்ணாச்சி கேட்ட மாதிரியே பாடிடலாம் இல்லைங்களா? நிச்சயமா. சரிங்க, கொஞ்சம் இருங்க, அவங்களும் கொஞ்சம் போய் ஆசுவாசப்படுத்திட்டு வந்துட்டோம், நம்ம பாடலை தொடங்கிடுவோம். சரிங்களா? தொடங்கிடுவோம். கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு ஐயா பாடிடலாங்களா? நிச்சயமா. தயாரா இருக்கீங்களா? தயாரா இருக்கோம். அண்ணாச்சி கேக்க கேட்டலாம், கேட்டலாம். பரம்பரடா பரம்பரடா பாராண்ட பரம்பரடா, பரம்பரடா பரம்பரடா பாராண்ட பரம்பரடா, பரம்பரடா பரம்பரடா நாடாண்ட பரம்பரடா. பாண்டிய மன்னவன் சோழன் பாணி வரை வாழ்ந்து கலக்கிய சேரமகள்,
ஆண்டப்ப ரம்பற மீண்டும் ஒரு முறை ஆள நினைப்பதில் என்ன குறை. மானம் அடைத்தது வீரம் அடைத்தது என்னடா தமிழ் படை. கூப்பிடு கூப்பிடு வீரர்களை பரம்பரடா பரம்பரடா ஆறாண்ட பரம்பரடா 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 நம்ம நாடாண்ட பரம்பரடா. பாரில் தமிழ் மண் வீரம் படைக்கும் பகைவன் ஓடும் சேதி கிடைக்கும். போரில் வெற்றி முரசு கொட்டும் புலிகள் கழுத்தில் மாலை கொழுங்கும். பாரில் தமிழ் மண் வீரம் படைக்கும் பகைவன் ஓடும் சேதி கிடைக்கும். போரில் வெற்றி முரசு கொட்டும் புலிகள் கழுத்தில் மாலை கொழுங்கும். நம்புங்கள் தோழரே தமிழீழம் மலர்ந்திடும். நாட்டின் அடிமை விலங்கினை உடைத்தெறியும் நாள் வரும். ஈழம் பிறக்கம் காலம் பிறக்கம் நம்பட நம்பு. சூடும் தலைகள் நொறுங்கி விழும் உடனே கிளம்பு. பரம்பரடா பரம்பரடா பாராண்ட பரம்பரடா தமிழன் பரம்பரடா பரம்பரடா நாடாண்ட பரம்பரடா. பூண்டு பறவை சிறகு விரிக்கும் குனிந்த முகங்கள் நிமிர்ந்து நிற்கும். மாண்ட வீரர் கனவு பளிக்கும் மகிழ்ச்சி கடலில் தமிழ் மண் குளிக்கும். பூண்டு பறவை சிறகு விரிக்கும் குனிந்த முகங்கள் நிமிர்ந்து நிற்கும். மாண்ட வீரர் கனவு பளிக்கும் மகிழ்ச்சி கடலில் தமிழ் மண் குளிக்கும். நம்புங்கள் தோழரே தமிழீழம் மறந்திடும். நாட்டின் அடிமை விலங்கினை உடைத்தெறியும் நாள் வரும். ஈழம் பிறக்கும் காலம் பிறக்கும் நம்பட நம்பு. சூடும் தலைகள் நொறுங்க வேண்டும் உடனே கிளம்பு. பரம்பரடா பரம்பரடா பாராண்ட பரம்பரடா தமிழன் பரம்பரடா பரம்பரடா நாடாண்ட பரம்பரடா. வானம் நமது கொடியை அழைக்கும் மாற்றார் முகத்தில் நாணம் உழைக்கும். வானம் நமக்கோர் மகுடம் வழங்கும் மண்ணில் நமது பெயர் விளங்கும். வானம் நமது கொடியை அழைக்கும் மாற்றார் முகத்தில் நாணம் உழைக்கும். மானம் நமக்கோர் மகுடம் வழங்கும் மண்ணில் நமது பெயர் விளங்கும். நம்பங்கள் தோழரே தமிழீழம் மறந்திடும். நாட்டின் அடிமை விலங்கினை உடைத்தெறியும் நாள் வரும். ஈழம் பிறக்கும் கால்பிறக்கும் நம்பட நம்பு. சூடும் தலைகள் நொறுங்கி விடும் உடனே கிளம்பு. பரம்பரடா பரம்பரடா பாராண்ட பரம்பரடா தமிழன் பரம்பரடா பரம்பரடா நாடாண்ட பரம்பரடா. பாண்டிய மன்னவன் சோழன் பணி வர பாய்ந்து கலக்கிய சேர மகள் ஆண்ட பரம்பர மீண்டும் ஒரு முறை ஆள நினைப்பதில் என்ன குறை. மானம் அழைத்தது வீரம் அழைத்தது என்னடா தமிழ் படை. கூப்பிடு கூப்பிடு வீரர்களை பரம்பரடா பரம்பரடா பாராண்ட பரம்பரடா தமிழன் பரம்பரடா பரம்பரடா நாடாண்ட பரம்பரடா 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 பாராண்ட பரம்பரடா தமிழன் பரம்பரடா பரம்பரடா நாடாண்ட பரம்பரடா.
மாதிரி பரம்பரையிலேருந்து நம்ம வந்திருக்கோம். இங்க சொன்ன உடனே ஒரு வேகம் வருது. அதுவும் ஆண் மக்களுக்கு மட்டும் வீரம் கிடையாதுங்க, பொம்பளைங்களும் வீரம் விளைஞ்சவங்க தான் இல்லையா? நம்ம பரம்பரையில முறங்க இருந்ததுனாலே போதும், அத்தனையும் அடிச்சு விரட்டிடுவோம் நாங்க. அந்த மாதிரி ஒரு வீரத்தை கிளப்பி விட்டீங்க. இப்போ இந்த பாடலை பத்தி சொல்லுங்க. நாயகன், உண்மையாலுமையான நாயகன், தமிழ் மண்ணுக்கான நாயகன் மீண்டும் வருவான். அவன் வரும்பொழுது இந்த பாடல் ஒலிக்கும் ஒலிக்கும் ஒலிக்கும். இதை விட எனக்கு வேற சொல்லத்த வார்த்தைகளே வேணாம். அவரோட பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்தன் ஐயாவுடைய வரிகளை நம்ம இதில் பதிவு செய்திருக்கோம். அது மட்டுமல்ல, இதுக்கு வந்து இந்த இசை அமைச்சு தந்தது என் இனிய நண்பர் வி சாத்தமங்கலத்தில் சீனிவாசன் ஒரு நண்பர். அவர் தான் முதல்ல இந்த இசை அமைச்சு திரைப்பட பின்னணி பாடகளோடு சேர்ந்து பாடுறது ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த நண்பர் அந்த இடத்துல மக்கள் தொலைக்காட்சியின் மூலமாக நன்றி தெரிவிக்கிறோம். வி சாத்தமங்கலத்துடைய சீனிவாசன் அவர் என்னுடைய ரொம்ப இனிய நண்பர். அவர் அவருக்கு நம்மளுடைய எல்லாரும் வணக்கத்துடைய வணக்கத்துடைய கூடிய வாழ்த்துக்களை. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சரி, அடுத்த பாட்டுக்கு போயிடுவாங்களா? உடனே. அடுத்து என்ன மாதிரியான வச்சிருக்கீங்க பாட்டு? இது தன்மையில் உள்ள ஒரு பாடல். நான் திருவருட்பால் வந்து பாட போகிறேன். திருவருட்பால் இருந்து பாட போறீங்க, கேட்க ஆவலா இருக்கு. ஆமா, திரு அருட்பிரகாஷ் வள்ளலாருடைய பாடல இருந்து பாட போறேன். அவரு நிறைய சமூக சிந்தனை சொல்லியிருக்காரு. இது கொஞ்சம் அதுல இருந்து, இன்னமும் அதுல இருந்து கொஞ்சம் அதை விட மேல வித்தியாசமா சொல்லியிருக்காரு. சரி, அந்த ஒரு பாடல் சொல்லும் போதே இனிமையா இருக்கு. உங்களுக்கும் கேட்கணும்னு ஆவலா இருப்பீங்க இல்லையா? இவங்க எல்லாம் நல்ல பாடல்களை நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியோட அடுத்த பாடலுக்கு போயிடலாங்களா? போயிடலாம், போயிடலாம், போயிடலாம். இது நல்ல தருணம், இது நல்ல தருணம், அருள் செய்ய 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 இது நல்ல தருணம். நல்ல நடம் வல்ல புண்ணியர கேளும், பொது நல்ல நடம் வல்ல புண்ணியர கேளும், பொய்யேதும் சொல்கிறேன் மெல்லே புகழ்கின்றேன், பொது நல்ல நடம் வல்ல புண்ணியர கேளும், பொய்யேதும் சொல்கிறேன் மெய்யே புகழ்கின்றேன், இது நல்ல அட, இது நல்ல, இது நல்ல தருணம், அருள் செய்ய இது நல்ல தருணம், இது நல்ல தருணம், அருள் செய்ய இது நல்ல தருணம். சமயம் அத மதித்த சமயம் அத மழைக்கெல்லாம் ஆய்ந்தது, மதித்த சமயம் அத வழக்கெல்லாம் ஆய்ந்தது, வருணாசிரமம் என்னும் மயக்கமும் சாய்ந்தது, மதித்த சமயம் அத வழக்கெல்லாம் ஆய்ந்தது, வருணாசிரமம் என்னும் மயக்கமும் சாய்ந்தது, கொதித்தலோ ஆச்சர கொதிப்பெல்லாம் ஒழிந்தது, கொதித்தலோ ஆச்சர கொதிப்பெல்லாம் ஒழிந்தது, கொதித்தலோ ஆச்சர கொதிப்பெல்லாம் ஒழிந்தது, கொலையும் களவும் மற்றும் புலையும் அழிந்தது, இது நல்ல தருணம், அருள் செய்ய இது நல்ல தருணம், இது நல்ல தருணம், அருள் செய்ய இது நல்ல தருணம்.
குறித்த குறித்த வேதாம கூச்சலும் அடங்கிட்டு குறித்த வேதாம கூச்சலும் அடங்கிட்டு கொதித்த மனம் உருட்டு குரங்கு முடங்கிட்டு குறித்த வேதாம கூச்சலும் அடங்கிட்டு கொதித்த மனம் உருட்டும் குடங்கும் அந்த குரங்கும் முடங்கிட்டு குறித்த வேதாம கூச்சலும் அடங்கிட்டு கொதித்த மனம் உருட்டும் குரங்கு முடங்கிட்டு பெரித்தவ வினைகளும் பெரித்தவ வினைகளும் இங்கு வந்து குறைந்தது பெரித்தவ வினைகளும் வந்து குறைந்தது விந்தை சொடுமையை தந்தையும் கலந்தது இது நல்ல இது நல்ல அட இது நல்ல தருணம் அருள் செய்ய இது நல்ல தருணம் இது நல்ல தருணம் அருள் செய்ய இது நல்ல தருணம் கோபமும் காமமும் குடிகட்டு போயிற்று கொடிய ஓர் ஆங்காரம் பொடி பொடியாயிற்று கோபமும் காமமும் குடிகட்டு போயிற்று கொடிய ஓர் ஆங்காரம் பொடி பொடங்காயிற்று பாவமும் கோபமும் தாண்டானே சென்றது அப்படி இது நல்ல தருணம் அருள் செய்ய இது நல்ல தருணம் இது நல்ல தருணம் அருள் செய்ய இது நல்ல தருணம் பொது நல்ல நடம் வல்ல புண்ணியரை கேளும் பொது நல்ல நடம் வல்ல புண்ணியரை கேளும் பொய்யேதும் சொல்கிறேன் மெய்யே புகழ்கின்றேன் பொது நல்ல நடம் வல்ல புண்ணியரை கேளும் பொய்யேதும் சொல்கிறேன் மெய்யே புகழ்கின்றேன் இது நல்ல இது நல்ல இது இது நல்ல தருணம் அருள் செய்ய இது நல்ல தருணம் இது நல்ல தருணம் அருள் செய்ய இது நல்ல தருணம் இது நல்ல தருணம் அருள் செய்ய இது நல்ல தருணம் அட இது நல்ல அருமையான வரிகள். ஐயோ மெய் மறந்து போயிடுச்சு. நல்ல தருணம் நல்ல தருணம்னு சொல்றீங்க. நல்ல விஷயமா நினைச்சா நல்ல விஷயமா யோசிச்சாலே நமக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். அண்ணாச்சி சொன்னாக இனிமேல் நமக்கு எல்லாமே நல்ல தருணமா இருக்கும். அருமையான பாடல். வள்ளலாருடைய போதனைகளை தொடர் அப்படியே பாடினாரு பாருங்க. ராக அமைச்சு மெய்ஸ் எடுத்து போயிட்டேன். அது என்னன்னா இவர் பாடினார் இல்லைங்களா? ஆமா பரம்பரடா பரம்பரடா வெற்றி பெறுவண்டா சொன்னார்ல, அதுக்காக தான் அந்த பாட்டை பண்ண. இது நல்ல தருணம் அதனால நிச்சயமா வெற்றி பெறுவோம். அதுக்கு சரியான பாடல் தான். நிச்சயமா அவர் அருள் பிரகாஷ் வள்ளலார் இருந்தாருன்னா அவரு அவர் இப்ப இருந்தாலும் அதான் சொல்லுவார். சொல்லிட்டு இருக்காரு, நல்லதை நினைக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும் நடக்கும், தீமை நினைக்கிறவங்களுக்கு ஒரு நாள் கண்டிப்பா தீமை நடக்கும். அதனால நம்ம நல்லதை தான் செய்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லாரும் நல்லதாக தான் செய்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால நல்லபடியாக நம்ம நினைக்கிற கனவு வெற்றி பெறும். இனிமே எல்லாமே நமக்கு நல்ல தருணம் தானே. சரிங்களா? கண்டிப்பாக. சரி அடுத்து என்ன பாட்டு பாட போறீங்க? ஒன்றும் தங்கச்சி, இந்த காண கரிசிலில் களை எடுக்கும் பொம்பளை பிள்ளைகளை பற்றி ஒன்று பாட்டு பாட சொன்னீங்கன்னா அந்த பாட்டுனோடனே அண்ணன் முகத்தில் என்ன சிரிப்பு பாருங்க. களை எடுக்கிற பொம்பளை அதோட உழன்று தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. சரி இப்பயே சிரிச்சுக்கிட்டே இருங்க, அண்ணிக்கிட்ட போய் சொல்லி வச்சுக்கிறேன். சரி நல்ல தருணம் நல்ல பாட்டு கேட்க ஆவலா இருக்கு, ஆனா கொஞ்சம் நேரம் இருக்கணும். நீங்க பாத்துக்கோங்க. இப்ப மறுபடியும் நம்ம வயக்காட்டு பக்கம் போக போறோம். யாரு கூட்டிட்டு போறான்னா நம்ம சின்ன அண்ணன் கூட்டிட்டு போறாங்க. பெரிய அண்ணன் நீங்களும் வருவீங்கல்ல?
நான் வருவேன். அண்ணன் என்னெல்லாம் பண்றாருன்றத ஒளிஞ்சு நின்னு பாருங்க நீ சத்த. சரிங்களா, போயிடுவோம். அண்ணே பாத்திர பாடிடுவோமா? சரிங்க. காண கரிசரிலே களையெடுக்கும் பெண்மையிலே நீல கருங்குயிலே நிக்கட்டுமா போகட்டுமா, நான் நிக்கட்டுமா போகட்டுமா. காணே கரிசலிலே களையெடுக்கும் பெண்மையிலே, காணே கரிசலிலே களையெடுக்கும் பெண்மையிலே நீல கருங்குயிலே நிக்கட்டுமா போகட்டுமா, நிக்கட்டுமா போகட்டுமா. தந்தானானே தானே நந்தானே, தந்தானானே தானே நானண்ணா, தந்தானானே தானே நந்தானே, தந்தானானே தானே நானண்ணா. நீல கருங்குயிலே நிக்கட்டுமா போகட்டுமா, காண கரிசலிலே களையெடுக்கும் பெண்மையிலே நீல கருங்குயிலே. கட்டுக்கோடு வள்ளத்திலே கஞ்சி கொண்டு போற உள்ளே, கட்டுக்கோடு வள்ளத்திலே கஞ்சி கொண்டு போற உள்ளே. கஞ்சியடம்பூதடி கன்னி முகம் ஏறுதடி, கஞ்சியடம்பூதடி கன்னி முகம் ஏறுதடி. பச்சை வலையலிட்டு பயிரறுக்க போற உள்ளே, பச்சை வலையலிட்டு பயிரறுக்க போற உள்ளே. பச்சை வளையன் மின்னி பயிரறுப்பு சோறுதடி, பயிரறுப்பு சோறுதடி. காணே கரிசலிலே களையெடுக்கும் பெண்மையிலே நீல கருங்குயிலே நிக்கட்டுமா போகட்டுமா, நிக்கட்டுமா போகட்டுமா. ஆத்துக்கு அந்த புறம் ஆடுமேக்கு சின்ன புள்ள, ஆத்துக்கு அந்த புறம் ஆடுமேக்கு சின்ன புள்ள. ஆத்துல தண்ணி வந்தா அப்பறம் நீ என்ன செய்வ, ஆத்துல தண்ணி வந்தா அப்பறம் நீ என்ன செய்வ. ஆத்துல தண்ணி வந்தா அப்பாவிடம் சொல்லியல்லோ, ஆத்துல தண்ணி வந்தா அப்பாவிடம் சொல்லியல்லோ. அப்போதே கப்பல் செஞ்சு அக்கறைக்கு தாவிடுவே, அக்கறைக்கு தாவிடுவே. காணே கரிசலிலே களையெடுக்கும் பெண்மையிலே நீல கருங்குயிலே நிக்கட்டுமா போகட்டுமா, நிக்கட்டுமா போகட்டுமா. தந்தானானே தானே 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 பாடல். எசப்பாட்டு பாட வேண்டிய பாடல் ரெண்டையும் சேர்த்து அண்ணனே பாடி அள்ளி விட்டாருன்னு நான் நினைக்கும் போது நடுவில் புந்திகளே அடா 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 அடா, என்ன அருமை! என் ரெண்டு அண்ணன்களும் பாடுறதை கேட்கும்போது கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருந்தது, அவ்வளவு சுகமாக இருந்துச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப மகிழ்ச்சியான பாட்டு கேட்டோம். ஆஹா, கொஞ்சம் சிந்திக்கிற பாட்டு. சிந்திக்கணும், நிறைய சிந்திக்கணும் இல்லையா? ஆமாம், நம்ம தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிறோம், தமிழ் பாடல்கள்லாம் பாடி பாடிக்கிட்டு இருக்கிறோம். அது மக்கள் தொலைக்காட்சி மூலிமா அது மக்களுக்கு போய்கிட்டு இருக்கு. அந்த வகையில்
தமிழ்நாட்டில் பிறந்த நாம இந்த தமிழுக்காக என்ன செஞ்சோம், என்ன செய்துக்கிட்டு இருக்கிறோம், என்ன செய்ய போகிறோம், அதை பற்றி ஒரு பாட்டு. நேயர்களே, என்ன செஞ்சோம், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், என்ன செய்ய போகிறோம், யோசிச்சுக்கிட்டே இருக வந்து சொல்லிவிடுறோம். நம்மளுடைய பெரிய அண்ணாச்சி பாடியே ஆகணும். பாடல் தயாருங்களா? தயார். பாடிடலாங்களா? தயார். பாடு. தமிழ மண்ணிலே தெருவெல்லாம் சுடுகாடு, தட்டி கேட்க முடியல என்னடா தமிழ்நாடு, தட்டி கேட்க முடியல என்னடா தமிழ்நாடு. தமிழ மண்ணிலே தெருவெல்லாம் சுடுகாடு, தமிழீழ மண்ணிலே தெருவெல்லாம் சுடுகாடு, தட்டி கேட்க முடியல என்னடா தமிழ்நாடு, தட்டி கேட்க முடியல என்னடா தமிழ்நாடு. தமிழீழ மண்ணிலே தெருவெல்லாம் சுடுகாடு, தட்டி கேட்க முடியல என்னடா தமிழ்நாடு, தட்டி கேட்க முடியல என்னடா தமிழ்நாடு. தொப்புள் கோடி என்பதெல்லாம், தொப்புள் கோடி என்பதெல்லாம், தொப்புள் கோடி என்பதெல்லாம் வெறும் வாய் பேச்சா, தொப்புள் கோடி என்பதெல்லாம் வெறும் வாய் பேச்சா, தூங்குறதே தமிழனுக்கு தொழிலா போச்சா, தூங்குறதே தமிழனுக்கு தொழிலா போச்சா. தமிழீழ மண்ணிலே தெருவெல்லாம் சுடுகாடு, தட்டி கேட்க முடியல என்னடா தமிழ்நாடு, தட்டி கேட்க முடியல என்னடா தமிழ்நாடு. கரிகாலன் ராசராசன் கரிகாலன் ராசராசன் ஆண்ட காலத்தில், கரிகாலன் ராசராசன் ஆண்ட காலத்தில், கண்ணீரே இருந்ததில்லை எங்கள் ஈழத்தில். கரிகாலன் ராசராசன் ஆண்ட காலத்தில், கண்ணீரே இருந்ததில்லை எங்கள் ஈழத்தில். அரசிழந்தோம் சிங்களவன் துள்ளுராண்டா, அரசிழந்தோம் சிங்களவன் துள்ளுராண்டா, அன்றாடம் தமிழர்களை கொள்ளுராண்டா. அரசிழந்தோம் சிங்களவன் துள்ளுராண்டா, அன்றாடம் தமிழர்களை கொல்லுறாண்டா. தமிழீழ மண்ணிலே தெருவெல்லாம் சுடுகாடு, தட்டி கேட்க முடியல என்னடா தமிழ்நாடு, தட்டி கேட்க முடியல என்னடா தமிழ்நாடு. பயன் மானங்கட்டோமே, ஆடுகளாய் மாடுகளாய் அடிமைப்பட்டோமே, ஆடுகளாய் மாடுகளாய்
அடிமைப்பட்டோமே. தமிழிட மண்ணிலே தெருவெல்லாம் சுடுகாடு, கட்டி கட்ட முடியல என்னடா தமிழ்நாடு, கட்டி கட்ட முடியல என்னடா தமிழ்நாடு. எனக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைச்சது, நீங்க நீங்களா திருந்துங்க, அப்பதான் நாடு திருந்தும் நாடு முன்னேறும் அப்படின்ற ஒரு நல்ல கருத்தோட இனிய நிகழ்ச்சி நான் இதோட முடிச்சிட்டு ஊரை பார்க்க போறேன். நல்ல பொருளா இப்போவாது கிடைக்குமான்னு போய் பார்த்துட்டு வாங்கிட்டு ஊரை பார்க்க போட்டுமான்னு வரேன். நன்றி நன்றி வரேன். தமிழன் மேல் சிங்களவன், தமிழன் மேல் சிங்களவன், தமிழன் மேல் சிங்களவன், தமிழன் மேல் சிங்களவன், தமிழன் மேல் சிங்களவன் குண்டுகள் போட்டான், தமிழன் மேல் சிங்களவன் குண்டுகள் போட்டான், தமிழாட்டான் அவன் தோல் மேல் துண்டுகள் போட்டான், தமிழன் மேல் சிங்களவன் குண்டுகள் போட்டான், தமிழாட்டான் அவன் தோல் மேல் துண்டுகள் போட்டான். தமிழனே தமிழினத்தை விற்பதோடா, தமிழனே தமிழினத்தை விற்பதோடா, தமிழினம் நடுத்தெருவில் நிற்பதோடா, தமிழினம் நடுத்தெருவில் நிற்பதோடா, தமிழிட மண்ணிலே தெருவெல்லாம் சுடுகாடு, கட்டி கட்ட முடியல என்னடா தமிழ்நாடு, கட்டி கட்ட முடியல என்னடா தமிழ்நாடு. தொப்புள் கொடி என்பதெல்லாம் தெருவாய் பேச்சா, புல்கொடி என்பதெல்லாம் வெறுவாய் பேச்சா, தூங்குறதே தமிழனுக்கு தொழிலா போச்சா, தூங்குறதே தமிழனுக்கு தொழிலா போச்சா. தமிழிட மண்ணிலே தெருவெல்லாம் சுடுகாடு.